இந்த வீட்டுக்கு நாங்கள் குடி வந்து 15 நாள் தான் ஆச்சு. நல்ல அமைதியான ஒரு ஏரியா. பேப்பர் காரு பால் காரில் இன்னும் பழக்காங்கள அப்படிங்கிறனால டெம்பரரியாக பக்கத்தில் ரெண்டு தெரு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பெட்டி கடைக்கு டெய்லியும் காலை ஒரு வாக்கு போவேன். போயிட்டு 1/2 லிட்டர் பாலும் தந்தியும் வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி காலையிலையும் பால் வாங்க போகும்போது ஒரு வீட்டுக்கு முன்னாடி சாமியான பந்தல் போட்டிருந்தது. கொஞ்சம் கூட்டமும் இருந்துச்சு. கூட்டத்தில் இருந்தவங்களுடைய முக பாவனைகள் அப்புறம் தோரணைகள்லேருந்து அது ஒரு மரணம் சம்பித்த வீடுன்னு புரிஞ்சுது எனக்கு. அம்மா சொல்லுவாங்க, இளவு வீட்டு பக்கம் போனால் செத்த நேரம் இருந்துட்டு போடா அப்படின்னு. அதாவது மரணம் ஏற்பட்டிருக்கிற வீடுகளை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் போய் ஆறுதல் சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு வரணும்னு சொல்லுவாங்க. எனக்கு யார் அங்கே இன்னும் அவ்வளோவா பழக்கமாகலை. இந்த 15 நாளில் மார்னிங் இந்த வாக் போகிற சமயத்தில் சின்னதாக அனாமதேயமாக சிரித்து பழக்கம் அவ்வளோதான். அதனால் ஆறுதல் சொல்கிறதுக்கு வழி இல்லாதனால கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போகலாமே அப்படின்னு நின்றுனேன். கூட்டத்தில் இருந்தவங்க பேசிக்கிட்டது காதில் விழுந்துச்சு. நல்ல மனுஷையா, யாருக்கும் ஒரு துன்பம் நினைக்க மாட்டார், தான் உண்டு தான் வேலையுண்டுன்னு இருப்பார். வாட்டர் போர்டில் ஏஐ இருந்து ரிட்டையர் ஆனார். உடம்பு சரியில்லாத தவிர்த்து இவர் லீவு போட்டதே இல்லைனா பார்த்துக்கோயே, அவ்வளோ சின்சியர். ஊதாரித்தனமாக காசு செலவு பண்ண மாட்டார். 2 பசங்க, ஆளுக்கு ஒரு வீடுன்னு 2 வீடு கட்டி வச்சுட்டாரு. காசு நிறைய கொடுத்து 2 பசங்களையும் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் சேர்த்து விட்டு டாக்டராகவும் ஆக்கிட்டார். மனுஷன் நினச்சதை சாதிச்சாரியா? இந்த மாதிரி ஆங்காங்கே சிதறலாய் இறந்தவரை பற்றிய பேச்சுக்கள். 15 நிமிஷம் அங்கே நின்றுட்டு பெட்டி கடை இருந்த தெருவை பார்த்து நடக்க ஆரம்பித்தேன். அந்த பெட்டிக்கடை தெருவிலும் ஒரு இளவு போல. அதே மாதிரி ஒரு சாமியானா கூட்டம் இப்போ தான் வர தொடங்கி இருந்துச்சு. ஆம்புலன்ஸ் ஒன்று தூரத்தில் போயிட்டு இருந்துச்சு. பாடி இப்போ தான் வந்திருக்கும் போல. கடைக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கலாம்னு கடைக்கு போனேன். வழக்கமாக தந்தி வாங்கிட்டு போய் வீட்டில் காஃபியோடு சேர்த்து நியூஸையும் டேஸ்ட் பண்ணுறது வழக்கம். இப்போ இந்த கமிட்மெண்ட் வந்துட்டதால் பேப்பரை கொஞ்சம் நேரம் அங்கேயே புரட்டினேன். 10 நிமிஷம் கடையில் இருந்துட்டு பால் பாக்கெட்டை பெர்முடாவோட பாக்கெட்டில் திணிச்சபடி சாவு வீட்டை பார்த்து நடந்தேன். அதுக்குள்ளே கொஞ்சம் கூட்டம் சேர்ந்துருந்துச்சு. அம்மா சொன்னபடி செத்த நேரம் அங்கேயே நிற்போம்னு அதே 15 நிமிஷம் மனசில் வச்சுக்கிட்டு கூட்டத்தோட கூட்டமாக நின்னேன். இங்கேயும் பேசிக்கிட்டாங்க, நல்ல மனுஷன்யா, போன மாதம்தான் ரயில்வேலேருந்து செக்ஷன் இன்ஜினியராக ரிட்டையர் ஆனார். ஊரில் யாருக்கு பிரச்சனைனாலும் ஓடி போய் நிற்பார். கவர்மெண்ட் லீவு, செகண்ட் சாட்டர்டே, சண்டேன்னு எப்போ லீவ் வந்தாலும் எங்கேயாவது கிளம்பிடுவார். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ஆள் எங்கே இருக்காருன்னு. ஒரு முறை ஊட்டியிலேருந்து போஸ்ட் போடுவார், அடுத்த வாரமே மகாபலிபுரம் இருந்து வித் பல்லவாஸ் அப்படின்னு பிக்சர் டேக் பண்ணுவார். வருஷத்தில் 2 முறை 15 நாள் 15 நாள் இயல் போட்டுட்டு ஆல் இண்டியா டூர் கிளம்பிடுவார். ரிஷிகேஷ், குளுமணாலி, மெகாலயா, மிசோராம்னு இந்தியாவில் இவர் சுத்தாத இடமே இல்லை. 2 வருஷத்துக்கு 1 முறை வேர்ல்டு டூர் வேறு போவார் என்று இந்த பக்கம் ஒரு கூட்டத்தில். மறுபக்க கூட்டத்தில் அவர் இருக்கிற வீடு கட்ட யூஸ் பண்ண செங்கலை விட அவர் வீட்டில் இருக்கிற புக்ஸ் ரொம்ப அதிகம். இந்த வீடு கூட இவர் அப்பா கட்டின வீடு தான். இவர் பெருசாக சொத்து எதுவும் சேர்த்து வைக்கல. 2 பசங்க, எது படித்தாலும் புரிஞ்சு படிக்கணும், புரிஞ்சா படிக்கணும், பிடிச்சா படிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். 2 பேரில் ஒருத்தன் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலிங் ஆஃபீஸராக இருக்கான். இன்னொருத்தன் இப்போ தான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி முசோரியில் ட்ரைனிங்கில் இருக்கான். 2 பேருக்கும் சொல்லிவிட்டாச்சு, அவங்க வந்ததும் தான் மற்றதை பார்க்கணும். சொத்து ஒன்றும் சேர்த்து வைக்கல, ஊர் சுற்றுறதுலையும் புக்ஸ் வாங்குறதுலையுமே கரைச்சி போட்டார். 15 நிமிஷம் முடிஞ்சதால் மெதுவாக நகர ஆரம்பித்தேன். 2 தெரு அந்த பக்கம் இருக்கிற வீடு போகிறதுக்குள்ளே செத்துப்போன 2 பேரும் வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சிக்கிட்டே போனதில் நேற்று மலையில் தேங்கியிருந்த சின்ன குளம் மாதிரி இருந்த தண்ணியில் சொதக்கன்னு காலை வச்சுட்டேன். யோசித்து பார்த்தா ரயில்வேக்காரர் தான் வாழ்க்கையை முழுசாக அனுபவித்து வாழ்ந்திருக்காருன்னு தோணுச்சு. இந்த சுச்சுவேஷனுக்கு பொருத்தம் இல்லாமல் ரஜினியோட பாபா படத்துலேருந்து ஒரு டைலாக் மனசில் ஃப்ளாஷ் ஆகிட்டு போச்சு. பொண்டாட்டி, குழந்தைங்க, மாமா, மச்சாங்கிற உறவுல வேகிறத விட ஒரு கட்டு விறகுல வெந்துட்டு போயிடலாம். சொந்தமாக வீடு வாங்கலாம்னு சேர்த்து வச்ச பணத்தில் ஒரு வேர்ல்டு டூர் போகலாம்னு ஒரு சபதம் போட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் வீட்டோட கேட்டு முன்னாடி வந்துருச்சு. கேட்டை திறந்ததும் வழக்கமாக 10 நிமிஷத்தில் வர்றவன் இன்றைக்கி 3/4 மணி நேரமாக காணோமே அப்படின்னு வாசல்லையே பார்த்துக்கிட்டு இருந்த டெக்ஸ்டர் என் வீட்டோட நாயை செல்லமாக குறைச்சான். என்ன இன்றைக்கி இவ்வளோ நேரம் பால் வாங்க பொட்டி கடைக்கு போனீங்களா இல்லை பால் கம்பெனிக்கே போனீங்களா? இது என் வீட்டம்மா துர்கா. 2 பக்கம் பேப்பர் புரட்டுறதுக்குள்ளே துர்கா காஃபி கொண்டு வந்தாங்க. மனசுக்குள்ளே வேர்ல்டு டூர் பற்றி யோசிச்சுக்கிட்டே காஃபியை ஒரு சிப் அடிக்க உள்ளே இருந்து துர்காவின் குரல் காதை தட்டி கற்பனை கலைச்சிது. எவ்வளோ நாள் தாங்க வாடகை வீட்டிலையே இருக்கிறது. மேஜிக் பிரிக்ஸில் 45 லட்சத்தில் ஒரு வீடு பார்த்தேன், கவுண்டம்பாளையம் சரவணா நகரில் சேலுக்கு இருக்கான். இன்றைக்கி லீவ் தான், நான் கிளம்புங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். இதோ இப்போவே கிளம்பிட்டேமா, கண்டிப்பாக அந்த வீடு வாங்குகிறோம். தவளை தோளில் போட்டபடி பாத்ரூம்குள்ளே ஓடினேன்.